நல்லா கிட்ட நவுந்து உட்காருங்க, நவுந்து உட்காருங்க. ஓகே சார், நீங்கள் முத முத எங்கே பார்த்துக்கிட்டீங்க, எப்படி இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீ சொல்லு, நீ சொல்லு, நீயே சொல்லு, நீ சொல்லு. காலேஜோட ஃபர்ஸ்ட் டே கேன்டீனில் தான் முதல்ல பார்த்தேன். ரெட் கலர் சல்வார் போட்டிருந்தா, சப்பியா, க்யூட்டா. அப்போ நான் சப்பியா இல்லை, ரொம்ப இல்லைம்மா, லைட்டாக. அப்போ தான், இப்போ நீ சப்பியா இல்லை. அப்போ நான் சப்பியா இல்லை. உன் சப்பினஸ் தான்மா அழகு. அப்போ நான் அழகா இல்லையா? சரி, நீயே சொல்லு, நீயே சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு. பாசத்தையும் சரி வெறுப்பையும் சரி பொண்ணுங்க காட்டுற அளவுக்கு பசங்களால் என்றைக்குமே காட்ட முடியாது. ஒரு பொண்ணு வெறுப்போடு உச்சக்கட்டத்துக்கு போகிறத இப்போ என் கண்ணு முன்னாடி பார்த்துட்ருக்கேன். பார்வதி என் கேர்ள் ஃப்ரெண்ட் அன்னைக்கு வரைக்கும். அந்த செகண்ட் என் மண்டையில் நிறைய விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு. இதே காலேஜ் கேன்டீனில் நாங்கள் சிரித்து பேசுகிறத நினச்சேன். இன்னிலேருந்து என் வாழ்க்கை நாசமாக போகிறத நினச்சேன். நம்ம காலேஜ் கேன்டீனில் ஏன் கூல் ட்ரிங்க்ஸை பேப்பர் கப்பில் கொடுக்காமல் கண்ணாடி டம்ளரில் கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். அண்ணிலேருந்து நான் ஒரு அஃபீஷியல் லவ் ஃபெயிலியர் கேஸ். இப்போ நான் பிசிஏ ஃபைனல் இயர் போக போகிறேன். என்ன கற்றுட்டேனோ இல்லையோ, காலேஜில் எப்படி லவ் பண்ணி சொதப்படுறதுன்னு நல்லா கற்றுட்டேன். ஆப்வியஸாக பார்க்காதீங்களா, அப்படி லைட்டாக திரும்புகிற மாதிரி கவனிங்க. பார்த்துக்கிட்டே இரு. ஆமாடா, ஃபஸ்ட் இயர் பிசிஏடா, ஏன் பஸ் ரூட்டில் தான் வரா, எங்கே போனாலும் என்னைய பார்க்குறாடா, லைப்ரரியில், கேன்டீனில், காலேஜ் பஸ்ஸில். இதுதான் மொதல் சொதப்பு. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பொண்ணுங்க பெயிண்டிங் மாதிரி. நீங்கள் எப்போது ஒரு பெயிண்டிங்களோட கண்களை பார்த்துருக்கீங்களா? நம்ம அந்த ரூமில் எங்கிருந்தாலும் அந்த பெயிண்டிங் நம்மளை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் பொண்ணுங்களும், அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணு எப்போ பாரு நம்மளை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அதுதான் வேணும். ஸோ அது நடக்கிற மாதிரியே நம்ம நினச்சிப்போம். இட்ஸ் அன் இல்யூஷன். வராடா. சிம்பனி வச்சா எப்படி இருக்கும்? I'm in love. அடுத்த சொதப்பல். டேய், எப்படி ப்ரப்போஸ் பண்ண போற? எல்லாரும் ப்ரப்போஸ் பண்றதுக்கு 1000 பிளான்ஸ் வச்சிருப்பாங்க. எல்லாரும் முன்னாடி நின்று பாடி ப்ரப்போஸ் பண்ணாங்க. லெட்டரை எழுதி மடிச்சு கையில் கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இருப்பாங்க. சைலண்டான ரெஸ்டாரண்ட்ல கேண்டில் லைட் நல்லா ப்ரப்போஸ் பண்ணுங்க. எனக்காக ஒரு கவிதை எழுதி அது மூலமா ப்ரப்போஸ் பண்ணுங்க. வெட்டு ஒன்று துண்ணு ரெண்டுங்க. ஐ லவ் யூ, யூ லவ் மீயா நாட்டா, அவ்வளோதாங்க. ஆனால் நம்ம எவ்வளோதான் பிளான் பண்ணாலும் பாதி நேரம் பிளான் பண்ண மாதிரி நடக்காது. ஓகே கூல்டா, ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி சொல்லிடு. யூ கேன் டூ இட். அண்ணா, 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 உங்கள் ஃபர்ஸ்ட் பிசிஏ புக்ஸ் எல்லாம் என்ன வச்சுருக்கீங்களா? என்ன ஆச்சு? ஐ லவ் யூ. அட்டா பாவி, உன் அண்ணா மதிச்சு பழங்க தங்கச்சி கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லிட்டியடா. ஏய், ஏன்டா நெகட்டிவாக பேசுகிற? இது ஒர்க் அவுட் ஆகும்டா. டீ, எப்படா? ஷூ, அவன் அண்ணானு கூப்பிட்டாடாவா? நீ கூலாக இருமச்சு. நீ ஐ லவ் யூ சொன்னதை நினச்சி இன்னைக்கு நைட் அவள் தூங்கவே மாட்டா. கண்ணை முன்னாலே ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அப்படி தான் கேட்கும். டேய், என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற? டேய், நீ கொஞ்சம் சும்மாறா. டேய், நம்ம காலேஜ் பசங்க சொதப்படுறதுக்கு முக்கியமான ரீசன் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் லூஸ் தன்மை அட்வைஸ் பண்ணுறது தான். இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறானே, அவன் லட்சணத்தை பார்க்கணும். சிவா, இவனுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஆகவே ஆகாது. மச்சான், ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன்டா. டேய்,
இன்னைக்கு அவகிட்ட போற உன் மனசு இருக்கிற எல்லாத்தையும் கொட்டுறண்ணா. நீ பேசுற பேச்சில் அவ கலகை வேண்டாம். என்ன பண்ணிட்டு இருக்க? ராகி பண்றீங்களா? ஐயோ தங்கச்சி எப்போ எப்படின்னா அப்படியே நெஞ்சு இங்கிருந்து கிழிச்சு எடுத்தா எப்படி இருக்கும்? பசங்க தான் எப்படி சொதப்புறாங்கன்னா பொண்ணுங்களும் கரெக்டா சூஸ் பண்றது இல்லைங்க. பொண்ணுங்களுக்கு ஒரு பையனை பிடிச்சிருச்சுன்னா அவங்க காட்டுற பாசத்துக்கு அளவே இல்லை. ஆனால் சில பசங்க அந்த பாசம் அதே டைமில் இன்னொரு பொண்ணுக்கிட்ட இருந்து கூட கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஒன்று, பசங்க தப்பு பண்ணால் பொண்ணுங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏய் கால் யூ பேக். யாரு? ஃப்ரெண்ட். ஏன்னா பொண்ணுங்களுக்குனே ஒரு ஸ்பெஷல் சூப்பர் பவர் இருக்கு. இன்ட்யூஷன். ஏதோ தப்பு நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். இதே மாதிரி என்னோடய பாய் ஃப்ரெண்ட்க்கு ஒரு வாட்டி இரும்பல் வந்துச்சு, விச் இஸ் நாட் வெரி காமன். ஒரு நாள் அவன் ஃபோனை கையில் இருக்கும்போது ஏதோ அன்னோ நம்பர்ல இருந்து கால் வந்தது. அட்டெண்ட் பண்ணால் யாரோ இரும்புனாங்க. அதுக்கப்புறம் யாரோ பொண்ணு பேசினா என்னோடய வாய்ஸ் கேட்டோடனே கட் பண்ணிட்டான். என்ன எழுச்சி வாய் நினச்சிருக்கானா? யாரும் என்னை ஏன் மாற்ற முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி மோஸ்ட் அவங்க இன்ட்யூஷன் கரெக்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக பசங்களோட பொண்ணுங்க தான் காலேஜ் வரும்போது நிறைய ஆசைங்களோடு வருவாங்க. அவசரப்பட்டு ஏதோ ஒரு பையனை சூஸ் பண்ணிடுவாங்க, அவன் மேலே எல்லா பாசத்தையும் கொட்டிடுவாங்க. அந்த பையன் அவங்கள ஏமாத்தினா எவ்வளோ ஹர்ட் ஆகும். யாராவது காலேஜில் காதலிச்சு சொதப்பாதவங்க இருப்பாங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. நானும் அப்படி தான் நிறையா தடவை சொதப்பி தான் இப்போ உங்கள் முன்னாடி பேசிகிட்ருக்கேன். ஸோ படம் பாரு, நீங்கள் என்ன பண்ணுற? உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்க? ஐம் ஸோ சாரி ஃபார் வாட் எவர் ஹேப்பன். நோ, ஐம் சாரி. நோ, ஐம் சாரி. ஐம் ஸோ சாரி. உன்னை என்னால் மறக்கவே முடியல தெரியுமா? உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? கேன்டீன் போலாமா? இவ்வளோ பேசினானே மறுபடியும் இறங்கிட்டான் பார்த்தீங்களா? இது மட்டும் எத்தனை நாளைக்கு தாங்க போகுது? மறுபடியும் சொதப்ப தான் போகிறான். போய் படிக்கிற வேலையை பாருங்கப்பா. சார், அங்கே ஒரு பொண்ணு உங்களே பார்க்குது சார். யாரா? இதோ அந்த பொண்ணு சார். Is it a sin? Is it a crime? Loving you dear like I do.